பஞ்சமி நிலத்தால் பறிபோகுமா பாமகவின் கல்லூரி? முரசொலி கட்டடம் தொடர்பாக பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையும் அது தொடர்பாக திமுக தலைவர் விடுத்திருக்கிற சவாலும் தான் தமிழக அரசியல் வட்டாரத்தில் இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு. அசுரன் படத்தை அண்மையில் கண்டுகளித்த ஸ்டாலின் பஞ்சமி நல மீட்பு பிரச்சனையை கையில் எடுத்ததற்காக பாராட்டு தெரிவித்ததோடு நடிகர் தனுஷுக்கும் இயக்குனர் வெற்றிமாறனுக்கும் வாழ்த்து தெரிவித்து ட்வீட் செஞ்சிருந்தார். இந்த இடத்துல சம்மன் இல்லாமலேயே வந்து ஆஜராயிருக்காரு ராமதாஸ். அசுரனை பாராட்டுவது இருக்கட்டும், முரசொலி கட்டடம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்குது, அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எகிரி இருக்கிறாரு பாமக நிறுவனர் தலைவர் ராமதாஸ். கொஞ்சமும் தாமதிக்காத ஸ்டாலின், முரசொலி கட்டடம் பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிறதுன்னு ராமதாஸ் நிரூபித்தா நான் அரசியலை விட்டே போய்விடுறேன் அப்படி நிரூபிக்க தவிரினா ராமதாஸ் அரசியலை விட்டு போக தயாரா அப்படின்னு நெத்தியடியாக சவால் விட தைலாபுரம் பக்கம் 3 நாட்களாக மயான அமைதி நிலவுது. இந்த நிலையில் திடுதிடுப்பன பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டைப்பாக்குக்கு விலை சொல்கிறேன் என்பது போல சம்பந்தா சம்பந்தமாக இல்லாமையே தமது ட்விட்டர் பக்கத்தில் மேலும் சில அர்த்தமற்ற கேள்விகளை அள்ளி இறைச்சிருக்கிறாரு. பஞ்சமி நிலம் என்பது தலித் மக்களுக்காக அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்பட்ட இடங்கள் தான். பெரும்பாலும் விவசாய நிலப்பகுதிகள், பஞ்சமி நிலங்கள், நகரங்கள், பெருநகரங்களில் ஒதுக்கீடு செய்யப்படலை. அடிப்படையான இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா ராமதாசின் குற்றச்சாட்டு 100% அபத்தமானது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அடுத்தவர் மேலே அவதூறு பரப்பிய ராமதாஸ் மீது இப்போது அதே மாதிரியான குற்றச்சாட்டு பூமராங்காக திருப்பி தாக்க தொடங்கியிருப்பது தான் அவரே எதிர்பார்க்காத ஆன்டி கிளைமாக்ஸான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் கோனேரிக்குப்பத்தில் டாக்டர் ராமதாஸ் கட்டிய கல்லூரியின் இடம் குறித்து அப்போது எழுந்த சர்ச்சையை மீண்டும் கிளற தொடங்கியிருக்கிறாங்க திமுகவினர். அது என்ன சர்ச்சைனா, கடந்த 2007 வாக்கில் திண்டிவனம் பக்கத்தில் கோனேரிக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல ராமதாஸ் தனது மனைவி சரஸ்வதி பெயரில் ஒரு கலை அறிவியல் கல்லூரியை கட்டினார். விளைநிலங்களில் கட்டிடம் கட்டக்கூடாது என்ற விதிமுறைகளை மீறி ராமதாஸ் இந்த கட்டிடங்களை கட்டியதா விமர்சனங்கள் அப்போதைக்கே எழுந்துச்சு. உடனே டாக்டருக்கும் பிபி எகிரிச்சான். விளைநிலங்களில் கட்டிடம் கட்டப்பட்டதா நிரூபித்தா அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு கொந்தளிச்சாரா ராமதாஸ். நானோ எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களோ அரசு பதவிக்கு வந்தா என்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சபதம் செய்தவர் தான் ராமதாஸ்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போது அமைச்சராக இருந்த ஆற்காடு வீராசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டார். ராமதாஸ் கல்லூரி கட்டிய இடம் விளைநலம்தான் என்பதை பட்டாயன் விவரங்களோடு அதில் அவர் தெரிவிச்சிருந்தார். அதோட முன்பு அந்த இடத்தில் என்னென்ன பயிரிடப்பட்டிருந்தனங்கிற விளைச்சல் நடந்த ஆண்டுகளோடு வீராசாமி குறிப்பிட்டிருந்தார். அது மட்டுமா, அந்த கல்லூரி கட்ட ராமதாஸ் தரப்பு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்த விவரங்களையெல்லாம் பட்டாயன்களோடு வெளியிட்டு அதிர வச்சாரு வீராசாமி. இந்த பழைய விவகாரம்தான் ராமதாஸுக்கு எதிராக இப்போது பூமராங்கா திரும்பி அவரை தாக்க தொடங்கியிருக்கு. ராமதாஸ் பேச்சுக்கும் செயலுக்கும் கொஞ்சமும் சம்மந்தம் இருக்காது. வெளியில் யோக்கிய சிகாமணி போல பேசுகிற அவர் செய்வது அத்தனையும் அயோக்கியத்தனம். இது இப்போ ஊருக்கு குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த மக்கள் அவரை புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. சரஸ்வதி கலைக்கல்லூரி விவகாரத்தை இனி விடப்போவதில்லை. இது தொடர்பான ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கிறோம். விரைவில் நீதிமன்றம் போய் ராமதாஸின் முகமூடியை கிழிக்காமல் விடப்போவதில்லை அப்படிங்கிறாங்க கோனோரிக்குப்ப விவகாரத்தை தோண்ட ஆரம்பிச்சிருப்பவங்க.